ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். எல்லாருக்கும் இன்றைக்கி இனிய நாளாக அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஹார்ட் கோலம் போட்டிருக்கேன். இந்த ஹார்ட் கோலம் போட்டதுக்கு ஒரு மூணு ரீசன் வச்சுருக்கேன். அந்த ரீசன் உங்களுக்கு என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே கோலம் போடலாம். வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன். இந்த கோலம் போட்டோம் அப்படிங்கிறத விட இந்த கோலம் நிறைய அழைச்சோம், அதில் எரேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உண்மை. கோலம் போட்டோமா இல்லை அழைச்சோமா அப்படின்னே தெரியாது. கொஞ்சம் வந்து என்னடா அழைச்சிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், இதில் போடுறத விட அழைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதிர்வீட்டு அக்கா கூட கேட்டாங்க, என்னம்மா கோலத்தை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைக்கா, இதில் கோலம் போடுறத விட அழைக்கிறதாக்கா நிறையா, கோலமே அப்படி தான்க்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இந்த குழம்பு போட்டேன். ஒம்பது புள்ளி வச்சுக்கோங்க, அஞ்சில் நிறுத்திக்கோங்க. அந்த புள்ளிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேஸ் தான். இதை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம். உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து நேராக ஒன்றுக்கொன்று நேராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த புள்ளி வச்சுருக்கேன். ஒம்பது புள்ளி அஞ்சு இடுக்கு புள்ளி இது. இந்த புள்ளியை நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்கள் கோலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹார்ட் போட்டதுக்கு இன்றைக்கி முக்கியமான ரீசன் மூணு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்றைக்கி வெட்டிங் டே. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் என்னோடய விஷஸை, திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அப்புறம் இது ஃபஸ்ட் ரீசன், ஓகேவா? அவங்களுக்காக தான் இந்த கோலம் போட்டேன். ஹார்ட், ரெண்டு பேரோட அன்பையும் நான் வந்து இதில் காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு ஹார்ட் மாதிரி போட்டேன். அதுவுமே நம்மளோட 3D ஸ்டைலில் இருக்கணும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் பார்க்க அப்படின்லாம் யோசித்ததுனால தான் இந்த ஹார்ட் எனக்கு போடணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரீசன், இந்த மாதந்தாங்க அதுக்கு ரீசன். பிப்ரவரி மாதம், பிப்ரவரியோட முதல் நாள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது அன்பை பகிரும் மாதம். இந்த மாதம் ஃபுல்லாகவே சாக்லேட் டே, ப்ரௌன் டே, ரோஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பிப்ரவரி மந்த் வந்துன்னா பிப்ரவரி 14 ஞாபகம் இருக்கும். அது வந்து பிப்ரவரி 14 அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. அன்பை பகிரும் மாதம், அன்பை பகிரும் நாளாகவே இருக்கலாம். நம்மளோட அன்பையும் லவ்வையும் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது இந்த அன்பை பகிர்ற மாதம் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு டேவே நான் ஹார்ட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னேன், ஒரு பிளான் பண்ணேன். என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்பு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். உணவு, உடை, இருப்பிடம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அன்பும் முக்கியம். அன்பு இல்லாத இடத்துல ஒருத்தவங்களால அந்த இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அன்பை நம்ம ஷேர் பண்ணுறப்ப அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறத நான் இந்த சேனல்லேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என் மேலேயும் என் கோலத்து மேலேயும் வச்சுருக்க அன்பை வந்து கமெண்ட்டாக நீங்கள் கொடுக்குறப்போ, நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து பன்மடங்காக எனக்கு பெருகியிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கறதுனால தான் அது பெருகுது அப்படிங்கிறது மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் பகிரும் அன்பு பன்மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலைன்னா என் மேலேயும் என் கோலத்து மேலேயும் வச்சுருக்க அன்பை வந்து எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்க அன்பை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொடுங்க, கொடுத்தா தான் கிடைக்கும். இல்லை கிடைக்கல 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 அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறதை விட, நம்ம கொடுக்குறப்போ அது கண்டிப்பாக ரெண்டு மடங்காக திரும்பி நமக்கு கடவுளே கொடுப்பாரு. அன்பு அவ்வளோ வேல்யூபிளான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புன்னா யாரா அந்த அன்பு அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து நம்ம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே வச்சிருக்க பாசத்தை தான் நான் வந்து அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். யாரையோ பேரை சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் அன்புங்கிற விஷயம், பாசம், லவ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகிறதுக்கு காரணமும் அன்பு தான். அவங்க வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமும் அன்பு தான். அவங்க திரும்ப வந்து பாசத்தோடு வீட்டுக்கு வர்றதுனால தான் நமக்கு அன்பு கிடைக்குங்கிறதுனால தான் அந்த வீட்டுக்கே வராங்க. பாசம் இல்லாத இடத்துல ஒரு அவங்க பொறுப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பொறுப்பு இல்லைன்னா அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளை கட்டி போட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா அன்பு தான். எல்லாருக்கும் தெரியாமையே நம்மளை வந்து ஒரு மேஜிக் கயிறு மாதிரி கட்டி போட்டிருக்க அந்த விஷயம் அன்பை வந்து எல்லாருக்கும் பகிருங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த ஹார்ட் கோலத்தை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கார்னரில் லைக்கு ஷேரு கமெண்ட்னு ஒன்று ஓடுது இல்லையா, இத்தனை நாளாக நான் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்து எனக்கு ஃபீல் பண்ணி நான் அந்த லைக்கு ஷேரு கமெண்ட்டை வச்சேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த ஹார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையிலே நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க, உங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட நான் அன்பை வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கோலத்தையும் நம்மளோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் இல்லையா. மூணாவது விஷயம் என்னென்னா, நான் இன்னிலேருந்து என்னோடய அன்பை உங்கள்கிட்ட தான் பகிரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப அழகழகாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் போடுற சின்ன சூப்பர், வெரி குட், அழகு, சின்ன குட்டி ஹார்ட் போட்டாலுமே அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. சில பேரோட கமெண்ட் வந்து ரொம்ப மனசுலேருந்து சிரிக்க வைக்குது, சந்தோஷப்பட வைக்குது. எப்படின்னா ஒரு ஹார்ட் ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் நான் அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப எனக்கு கஷ்டம்லாம் போயிடுற மாதிரி ஒரு ஃபீல். அந்த அன்பை நீங்கள் பகிர்றீங்க இல்லையா.
நீங்கள் அதோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டுனா எல்லாமே பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் தான். பட் ஒரு ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு கமெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த கமெண்ட்டை வந்து நான் டெய்லி இனிமேல் ஒன் ஆர் டூவோ இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்குது இன்றைக்கி ஸ்டாக், ரொம்ப நாளாக இப்போ நான் யோசிச்சுட்டே மைண்ட்லேயே இருக்கிற விஷயங்கிறனால மூணு நாளையிலேருந்து ஒன் ஆர் டூ மட்டும் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் மகாலட்சுமி சிஸ்டர் வந்து, முகிலா சகோ, நீங்கள் போட்ட 3D கோலத்தை திருடி கூட போட முடியாது போலையே, கொஞ்சம் தலை சுத்தலாக இருக்குது சகோ. எனக்கு கோலம் போடுற வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போட்டுட்டு சொல்கிறேன், டமால் டுமீல் சூப்பர் சகோ அப்படின்னு சொன்ன கமெண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது, அப்படியே கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சகோ. அப்புறம் நேற்று நான் கோலம் அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சங்கர் ஜெயா. அவங்க வந்து, சிஸ்டர் இன்றைக்கி நீங்கள் லேட்டாக கோலம் போட்டுட்டீங்க, நான் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், கோலம் செம்மையாக இருக்குது, உங்கள் வாய்ஸு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் அந்த க்யூட்டாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், என்னையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு சில மனசுகள் இருக்குது அப்படின்னு அந்த அன்பு வந்து நான் ரொம்ப அழகான அன்பாக நான் நினைக்கிறேன். கமெண்ட் இன்னொரு, சித்ரா விஜயகுமார் அப்படிங்கிற மேம் வந்துட்டு, நீங்கள் ரொம்ப லேட்டாக கோலம் சென்ட் பண்ணிட்டீங்கப்பா, மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணப்பா, இன்னும் இவங்க கோலம் போடலையேன்னு சீக்கிரமாக போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சித்ரா விஜயகுமார் மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பையும் பகிருங்கள், உங்களோட அன்பும் பல மடங்காக பெருகும். நீங்கள் எனக்கு ஷேர் பண்ண கமெண்ட்டாக ஷேர் பண்ண உங்களோட அன்பு எல்லாமே ரொம்ப பல மடங்காக பெருகியிருக்கு, எனக்கு குட் வைப் கொடுத்துருக்கு, ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சதுக்கு, அதனால ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட ஹார்ட்டை வந்து உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும், என்னோட அன்பை உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் சொல்லிட்டு தான் நான் இந்த கோலமே இன்றைக்கி போட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், ஆனால் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஹார்ட், ஓகேவா? அதனால இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.